பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. பைரவா ஆசீர்வாதம். பைரவா சாமிஜி, பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க யோசிச்சு செய், செஞ்ச பிறகு யோசிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க சாமிஜி. நாங்கள் கட கடகடன்னு ஒரு வேலையில இறங்கிடுறோம், ஆனால் பாதியில் அந்த வேலை வந்து தடைப்பட்டு நிற்குது. இதற்கு தீர்வாக கால் பெருவிரல் ரேகை என்ன சொல்லுது? இல்லை, வேகமாக செஞ்சாலும் ஸ்லோவாக செஞ்சாலும் நிதானம் எல்லாத்துக்கும் தேவை. வேகம் செய்யலாம், ஸ்லோவாக செய்யலாம், எல்லாத்துக்கும் ஒரு நிதானங்கள் தேவை. அந்த நிதானங்கள்ங்கிறது தான் எங்களை மராட்கள் வந்து சொல்லக்கூடிய கணிப்புகள், காலங்கள். அதாவது வாகனத்தில் வேகமாக போனால் எல்லாத்துக்கும் விழுந்துருவாங்கிறது தெரியும். கணிப்புங்கிறது என்ன? இந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டத்து வரைக்கும் உடம்பு ரீதியாக ஏதாவது ஒரு குறைகளை கொடுக்கணும், உடல் தொந்தரவை கொடுக்கணும், அது வாகனங்கள் மூலிமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத கணிப்பு. அப்போ அந்தந்த காலகட்டத்தில் அதிலிருந்து நம்ம மீண்டு வெளியில் வரக்கு என்ன வழிங்கிறது தான். ஒரு தடைப்படுது அப்படின்னா தடைப்பட்டு இருக்கக்கூடியது, அது எல்லாத்துக்கும் தடைங்கிற ஒரு பொருத்தம் இருக்கும். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேலைகளுக்கு ஒரு ஃபோன் அடிப்பாங்க, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு சில பேரில் அந்த அதே வேலைக்கு நாலு டைம் அஞ்சு டைம் நடக்கிறதெல்லாம் உண்டு. அதுதான் நம்ம தடைன்னு சொல்கிறோம். அப்போ தடைப்படுறதுக்கு நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழி, ஏன் தடை ஏற்படுதுங்கிறத பார்க்கணும். மூணு விதமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிர்ணயிக்குது. எப்பவுமே வந்து ஒரு தெய்வ பலம், தெய்வ சக்தி வேணும். இன்னொன்று கிரக பலம் நல்லா இருக்கணும், அது ஒன்பது நவகிரகன்னு சொல்கிறோம். அடுத்தது நட்சத்திரம் ஜொலிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ஜொலிப்புங்கிறதும் வேணும். அது தன்மைங்கிறது ஜொலிப்பு, அந்தஸ்து, பவர் எல்லாமே. அப்போது ஏன் தடைபடுது? நவகிரகங்கள் ஸ்ட்ராங் இல்லையா, தெய்வ பலங்கள் இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளஸ் இதுதான் மைனஸ் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அதனால் எல்லாத்துக்கும் சொல்கிற வார்த்தைகள் ஒன்று அப்படி என்ன அப்படின்னா, உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஆமாம் இல்லைங்கிறது மட்டும் பதில் கொடுங்கன்னு சொல்லுவேன். 15 க்வெஸ்சன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் ஓரளவுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன். என்ன மைனஸ், என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, பாதியில் நிற்கும். ஒரு வீடு ஆரம்பிச்சிருப்பாங்க, பாதியில் நிற்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து போவாங்க, ஆரம்பம் நல்லாயிருக்கு, முடிவுகள் இருக்காது. அதை நம்ம தடைன்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஆரம்பம் நல்லாயிருக்கு. நம்ம ஒரு ஆர்வம்ங்கிறது என்னங்க, ஒரு ஒரு பொருளை நம்ம பார்த்தா வாங்கணும்னு நினைக்கிறது இயற்கிறது, அது வாங்குறக்குண்டான முயற்சி எடுக்கிறது. ஒரு சில பேரத்தில் அப்போயே அதே அப்போயே வாங்கி பாக்கெட்டில் போட்டு வரது உண்டு. ஒரு சில பேர் இன்னொரு நாள் தள்ளி வாங்கலான்ங்கிறது. அப்போ வாங்கணும்னு நினைக்கிறோம், நாளைக்கு வாங்கினாலும் ஒன்று தான், இன்றைக்கி வாங்கினாலும் ஒன்று தான். அது பொருளாதார ரீதியாக நம்ம சில விஷயங்கள் யோசிக்கணும். தடைங்கிற ஒரு மனிதனை நிர்ணயிக்கக்கூடிய இடம், தடை தான் எல்லாத்துக்கும் மெயின் மேஜர் பிரச்சனையாகவே இருக்குது. தடையை உடச்சிங்கனாவே எல்லாமே காலகட்டத்தில் நடக்கணும். அதனால தான் சொன்னாங்க, ஒரு பெண் அப்படின்னா 22-23 வயதுக்கு திருமணம் போச்சுனாலும் பிரச்சனை இல்லை. அதே ஒரு பெண்ணுக்கு வந்து 30 வயசு ஆயிடுச்சுன்னா அது தடை தான். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு பார்த்திங்கன்னா 27 அதிகபட்சம் 30 தாண்டி 40 ஆச்சுன்னா தடை. அப்போ தடை ஏன்படுது, எதனால் அந்த தடை வருது, ஏன் அந்த தடைக்கு என்ன குறைகள் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு, அதுதான் பைரவருடைய சக்தி அருள். நான் பார்க்குறதே யாரும் எவ்வளோ பேர் திட்டாங்க நினைக்கூட, எதுக்கு திட்டிருக்காங்கன்னா 5 பேர்த்துக்கு மேலே இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறதே இல்லை. அது நான் இவ்வளோ தான், அது விருப்பம் இருக்கிறவங்களுக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிறவங்களுக்கு அவங்க நேரம். சில பேரில் மாதக்கணக்கில் டைம் கேட்டுட்டு இருப்பாங்க சில பேர். நான் 5 பேர்னு 5 பேர் ஃபிக்ஸடு. அந்த பைரவருடைய அருள் சித்தம் நடந்துகிட்ருக்கு. தடையை உடைச்சி வெற்றியாளராக எல்லோரும் மாறணும்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தடை அதை உடை அப்படின்னு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி. தடை அப்படிங்கும்போது நம்ம நிச்சயமாக தொழில் பற்றி பேசியே ஆகணும் இல்லைங்களா? சில பேர் நல்லா ஓஹோன்னு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா டமால் கீழே விழுந்த மாதிரி ஆகிடும், கை கால்லாம் கட்டி போட்டா மாதிரியான ஒரு தொழில் முடக்கம் நிறைய பேருக்கு வருது சுவாமிஜி. இதற்கு தீர்வை கால் பெருவிரல் ரேகை கொடுக்குமா? ரொம்ப நல்லா உச்சத்தில் இருந்திருப்பாங்க, உச்சத்தில் இருந்திருப்பாங்க, கொண்டு வந்து குப்பர் தொட்டியில் போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க சாமி, ரொம்ப அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உச்சத்தில் இருந்த சாமி, கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டுருச்சு சாமின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கிரகம் லக்ஷ்மி எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது இல்லாமல், நான் பார்த்த அளவு, என்னுடைய அனலைஸ் பண்ண அளவு, நான் இந்த ஜாதகம் இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் பார்த்த அளவில் நான் கேட்பேன், வாழ்ந்து கெட்டுட்டீங்களான்னு கேட்பேன். இது ஒரு வாரத்தில் எல்லாமே அடங்கிறதா, அது குடும்ப ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக வாழ்ந்து கெட்டேன். இன்றைக்கி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கிறது காசு நாய் போச்சு. நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணினால் காசு எடுத்து கொடுத்தா நாலு பேர் நல்லவன்னு பேசுகிறான், காசு கொடுக்கலினாவே கெட்டவன் பேசுகிறான், ஒரு டீ வாங்கி கொடுக்கலினா கூட அவன் கஞ்ச பிசினரின்னு பேசுகிறான். இன்றைக்கி அது இயற்கையாகிடுச்சு, நம்ம அதை பற்றி பேசணுங்கிறது இல்லை. ஒரு
வாழ்ந்து கெட்டான்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உச்சத்திலிருந்து நீச்சத்துக்கு ஏன் கொண்டுட்டு வந்துச்சுன்னு பார்க்கணும். இதில் பெரும்பாலான ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்து அதாவது ஓஹோன்னு இல்லைனாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு பைக்கிலிருந்து ஒரு கார் வாங்குற அளவுக்கு உருவாயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகிருப்பாங்க, கீழே வந்திருப்பாங்க. அந்த காரும் போய் எல்லாம் போய் எல்லாம் போய் மறுபடியும் வேலைக்கு போகிற அளவுக்கு ஆயிருக்கும். ஒரு ஜாதகனுடைய நிலையில் கரடர் சாபம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரேகையில் கரடர் சாபம் இருந்துச்சு அப்படின்னா நான் பார்க்குற போதே சொல்கிற போதே நல்லா வாழ்ந்து கட்டிட்டீங்களான்னு கேட்பேன். ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தை வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்தீங்களா, இந்த இயர் வரைக்கும் நல்லா இருந்தீங்களா, கடந்த ஒரு 3 வருடம் 2 வருடம் 10 வருடமாக 5 வருடமாக மைனஸில் போயிட்டுருக்கீங்களா கேட்பேன். அது நான் அனலைஸ் பண்ணக்கூடியது கரடர். அந்த கரடர் சாபம் இருந்துச்சுன்னா கரடருங்கிறது ஏனிப்படி மேலே ஏறது. கரடர்னாவே அண்ணாந்து பார்த்து கும்பிட்றதான் கரடர். அண்ணாந்து பார்த்து ஒரு மனிதனுடைய வளர்ச்சி கொடுக்கக்கூடியதும் கரடர். அதனால தான் கிராமத்தில் சொன்னாங்க, ஒரு பெருமாளை கையெடுத்து கரடரை பெருமாளுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கரடர் கையெடுத்து கும்பிட சொன்னாங்க. அந்த கரடர் சாப் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நீச்சத்தை கொண்டு வந்து குப்பைத்தொட்டியில் போட்டுருங்கிறது ஐதீகம். நிச்சயமாக சம்ஜி, தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆனால் இதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லாரையும் மிரட்டது, என்னன்னாக்க கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய கர்மா அப்பா, அதனால தான் நீ இன்றைக்கி கஷ்டப்படுற, அவன் நல்லா இருக்கானா, அதுவும் அவனுடைய குட் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்களே சமஜி. இந்த கர்மாவை வந்து தீர்ப்பதற்கான அல்லது அட்லீஸ்ட் குறைப்பதற்காகவாவது கால் பெருவிரல் ரேகை உறுதுணையாக இருக்கும். நீங்கள் குறைக்கிறது ஏற்றுறதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் யாரும் பண்ண முடியாதுங்க. அது நீங்கள் கேட்டது உங்களுடைய கேள்வியாக வச்சிட்டிங்க. குறைக்கிறது ஏற்றுறதுங்கிறது பலம் பலவீனம் தான் ஒரு ஜோதிடங்கிறது. பலமாக இருக்கணும் அல்லது பலவீனம் ஆகிடணும், அதுதான். கர்மாங்கிறது கண்டிப்பாக ஒரு விஷயம் ரொம்ப டேஞ்சர் தான். கர்ம வின கர்மா, அந்த கர்ம வினை தான் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இழப்பில் கொண்டு போய் விடுறது. கர்ம வினை ஒரு ஜாதத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கண்டத்தில் போய் தப்பிச்சு வந்தான்னு சொல்கிறாங்களா, தலைக்கு வந்து தலை போட போச்சுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கண்டங்கள் தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னாவே பெரிய பாக்கியன்னு சொல்கிறோம். 3வது கண்டத்தில் தப்பிச்சோம்னா தான் அவன் உயிர் தப்புன்னு சொல்கிறேன். எத்தனையோ பேர்த்துக்கு சொல்கிறான், நான் பார்த்தோன்னே ரேக எடுத்து பார்த்தோன்னே ரொம்ப சிவியராக பாதிப்பில் ஏற்பட்டீங்களா அப்படிம்பாங்க. அப்படியே சிவட்டு கழட்டி பார்ப்பாங்க, பைபாஸ் சர்ஜரி ஹார்ட்டு அப்படியே வெட்டி. பைபாஸ் சர்ஜரிங்கிறது எப்படி இருக்கும், ஆமாம் சாமி உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிடுவேன். இந்த குலதெய்வத்துக்கு அல்லது இந்த பரிகாரத்து பண்ணுங்க சொல்லி மறுபடியும் இன்னும் கண்டம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இது கண்டம் இருக்குது, இன்னொரு கண்டம் இருக்குது, இந்தந்த காலகட்டத்தில் வந்துச்சுன்னு பார்க்குறவது கரெக்டாக கணிப்பு சரியாக வரும்போது இன்னொரு கண்டம் இருக்குது, அதை சரி செஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி சரி செஞ்சுக்கிறாங்க. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் 3.3 பாயிண்ட் தாங்க. ஒன்று காசு எல்லாத்துக்கும் நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறது ஆசைன்னு சொல்கிறதுல இயற்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா கர்மா. கர்மாங்கிறது ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரில் ஒன்று போய் விட்டுரும். அடுத்தது ருத்ரசாபம், குடும்பமே ருத்ரதண்டம் ஆடிடும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுறக்கே தடுமாறிட்டு இருப்பாள், சில பேர் 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணி 4 கல்யாணம் பிச்சுக்கிட்டு போயிடும். இதுதான் ருத்ரதண்டம் வாழ்க்கையில். அப்போ ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்குது, பலம் பலவீனம். கர்மாங்கிறது ரொம்ப டேஞ்சர். உங்கள் வீட்டில் ஏதாவது துர்மரணங்கள் ஏற்படுதா அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது உடல் தீராத வியாதியாக இருக்கா, இந்த மாதிரி கர்மாவை செக் பண்ணிக்கிங்க, தீர்வு எடுத்துக்கோங்க. அதுக்கு பைரவர் கெட்டியை பிடிங்க, நல்லது நடக்கும். சம்ஜி, நாங்கள் என்னதான் எல்லாருக்கூடையும் சண்டையே போடாமல் சமத்தாக இருந்தாலும் கூட உதவி செய்தாலும் கூட எதிரிகள் அப்படிங்கிறவங்க தானாக உருவாகிட்டு தானே சுவாமிஜி இருக்காங்க. எதிரிகள் தொல்லையிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கான வழிமுறையை கால் பெருவிரல் ரேகை கொடுக்குமா? எல்லா இடத்துலையும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அது அரசியல். அரசியல்னாவே ஒரு பாலிடிக்ஸு. எதிரிகள்ங்கிறது நம்ம உருவாகிறது ஒன்று. ஒரு தொழில் பண்ணால் கூட போட்டிக்கு இன்னொருத்தன் தொழில் பண்ணுற போது அவன் நமக்கு எதிரி, நமக்கு அவனு எதிரியாக தான் இருப்போம். நான் எல்லாத்துக்குன்னு சொல்கிறது, எப்போவுமே ஒரு விஷயத்தில் வந்து விட்டு கொடுத்து போனால் எப்போவுமே நம்ம கீழே போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது. எதிரிகள் நீங்கள் நினச்சிக்காதீங்க, எதிரிகள்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையில் உங்கள் பயணங்களை சரியாக போய்கிட்டே இருங்க. குதிரைக்கு கடவாளத்தை போட்டு மாதிரி போங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதாவது நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், பின்னாடி வந்து அடிக்கிறோம், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுடைய கர்மை நம்ம சம்பாரித்து வச்ச பெரிய சொத்துன்னு தான் நம்ம நினச்சிக்கணும். இதிலிருந்து தப்பிச்சு அடித்தாலும் சேதங்கள் இல்லாமல் நம்ம காப்பாற்றிக்கக்கூடியதுதான் கடவுளுடைய அனுகிரகம். அப்போ இந்த கடவுளுடைய அனுகிரகத்தால் நம்ம கர்மாவை எப்படி நம்ம தீர்வு பண்ணிக்கிறோம், ஒரு வாழ்க்கையில் எப்படி நமக்கெல்லாம் பாதிப்பு இல்லாமல் நம்ம தப்பிச்சிருக்கோம். எதிரிகள்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அது பேலன்ஸ் பண்ணி நம்ம கிரகத்தை பலப்படுத்தி அந்த எதிரிகிட்டிருந்து வெண்டு வெளியில் வர்றதுக்கு தான் 9 நவகிரகங்கள் நட்சத்திரம் இதெல்லாம் பலப்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். சில பேர்லாம் போராடிக்கிட்டே இருப்பாங்க, போராட்டங்கள் ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கும், வெற்றி இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். அது அந்த டைம் தான் அடி மேல் அடி அடித்தாலும் அம்மிய நகர்ன்னு சொல்லுவாங்க. எதுக்கும் யாரும் விழுந்துட வேண்டாம், மனரீதியாக தொய் வேறுபட்டாவே பலம் இல்லாமல் போயிடும். அப்போ உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கிறதுக்கு இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ் மைனஸ்னு அதை அனலைஸ் பண்ணி சொல்கிற போது அதான் அவங்களுக்கு தீர்வாக, அது பரிகாரமாக இருக்கலாம் கோவிலாக இருக்கலாம், ஃபாலோ பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எதிரிகள் இருந்து மீண்டு வெளியில் வந்து ஜெயிச்சு வர்றாங்க.
நிச்சயமா சாமிஜி, தீயில் இட்டாலும் ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டெழுந்து மேலே உயர பறக்க வேண்டும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. சாமிஜி, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்ப்பா, இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிறைய சம்பாதிக்கணும், திருப்பி நம்ம தாய்நாட்டில் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு தோணும் சாமிஜி. இதற்கு காரணியாக விளங்கக்கூடிய கால் பெருவிரல் ரேகை எது? இயற்கை தாங்க. எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு வந்து அதான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு உன் வீட்டை பாடுறான்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் நாட்டு பார்த்துக்கலாம், புது காரியம் அப்புறம் பேசலான்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயற்கையான நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோங்கிறத விட நம்ம நோக்கி பயணம் செய்கிறோம். அந்த இயற்கையான நோக்கி நம்ம பயணம் செய்கிற போது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா படிப்புக்கு வேலை இல்லாமல் இருக்கும், படித்த படிப்புக்கு வேலை கிடச்சிருக்கும், வேலையில் அந்த எதிர்பார்த்த சம்பளம் இல்லாமல் இருக்கும், இவனுக்கு கீழே இருக்கணும் மேலே ஏறிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ இந்த இடத்துல நம்ம எது வீக்காக இருக்கோம், குரு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடுத்தது சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், புத்திக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த கிரகத்தை இந்த கால் ரேகையில் எந்தெந்த கிரகம் மைனஸாக இருக்குது, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறது, வெளிநாட்டிலையும் செட்டில் ஆகிறது, இன்றைக்கி எத்தனையோ பேர் வெளிநாட்டிலையும் செட்டில் ஆகிருக்காங்க. நம்ம இங்கேருந்து போய் பிடிச்சி போய் நான் ஒரு 5 வருஷம் இருந்துருவோம்ப்பா, 5 வருஷம் நல்லா சம்பாதிச்சு இங்கே வந்துருப்பா, நம்ம சொந்த மண்ணு தான் போன்னு பேசுவாங்க, டைலாக் பேசுவாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. கேட்டால் எனக்கு வந்து இல்லை இல்லை எனக்கு இங்கேயே நல்லாயிருக்கு. ஓகே, அது அவங்களுடைய விருப்பம், அது சொந்த விஷயம், மனம் சார்ந்தது. அப்போ நம்ம அதில் சம்பாரித்து வரக்கூடிய செட்டில் ஆகணும்னு நினைக்கிறது வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது மூணு இடங்க, மூணு நிலைங்க, மூணு இடங்கிறத விட நிலை. 1-20 வயிற்கு அரியா வயதுங்க, 20-40 வயிற்கு கால் ஊன்ற வயதுங்க, 40-60 வயிற்கு வந்து ஏணிப்படி ஏறக்கூடிய வயது. 40 வயிறு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் திலகம் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா 44 கதாநாயகனாக அறிமுகமானார்னே ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ நம்ம வயதுங்கிறது என்ன, 40 வயது வரைக்கும் நீங்கள் வந்து எதுலேயுமே நிற்க முடியலனா கூட கவலைப்படாதீங்க, ஆனால் 40 வயதுக்கு மேலே நிற்க முட்டுறாதீங்க. 30 வயது தாண்டிடுச்சுனாவே உங்களுடைய மனம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நிலைகள் எல்லாமே மாறிடணும். 40 வயது வரும்போது நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி ஊனிடணும். ஆணிவேர், ஒரு மரம் எப்படி ஆணிவேர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த ஆணிவேராக பலம் பண்ணுன்றங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குறது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன, கால் ரேகை. கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணி என்ன தீர்வு, என்ன மைனஸ், ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், ப்ளஸ்ஸை விட மைனஸ் தாங்க சொல்லுவேன், கடகடகன்னு மைனஸ் சொல்லிகிட்டே வருவேன். அவங்களுக்கு அப்போ தான் நம்ம செய்கிற, அவங்க செய்கிற தவறுகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி சொல்கிறது உண்மையாக இருக்கும். ப்ளஸ்ஸுங்கிறது என்னங்க, பாசிட்டிவ்ங்கிறது என்ன, நீ பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நீ எங்கிட்ட வரவே தேவையில்லையே, நெகட்டிவாக இருக்கிற போது தானே எங்கிட்ட வரும். அந்த நெகட்டிவை நம்ம தெரியப்படுத்துகிற போது அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டும் ஒரு நம்பிக்கையும் வருது, அந்த பயரவுடைய யாரால அது பாசிட்டிவ் நடக்குது. நிச்சயமாக சமைச்சு, இந்த பூஸ்டும் நம்பிக்கையும் அப்படின்னு நம்ம பேசும்போது அது வந்து ஜாதக அமைப்பை பொறுத்தும் அமையும் இல்லைங்களா? சில பேருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னே சொல்லுவாங்க, எக்கச்சக்கமான தோஷம் இருக்குப்பா, இதுக்கெல்லாம் மார்க்கே கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க. இதற்கு கால் பெருவிரல் ரேகை தீர்வை கொடுக்குமா? நான் எல்லாத்துக்கும் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கக்கூடியது வந்து, எல்லாத்துக்கும் ஞானம் உண்டு, எல்லாத்துக்கும் பவர் உண்டு, எல்லாத்துக்கும் சக்தி உண்டு, எல்லா ஜாதகத்துக்கு இந்த ஒவ்வொரு உயிர் அணுக்களுக்கும் ஒரு எறும்பு கூட, ஒரு கட்டு எறும்பு கூட, ஒரு ஈ கூட, ஒரு காக்கா கூட, ஒரு ஒரு நாய் கூட, ஒரு மிருகம் கூட, எல்லாத்துக்கும் ஒரு சக்தி உண்டும், எல்லாத்துக்கும் ஒரு வீரியம் உண்டும். தோஷங்கிறது வந்து வம்சத்தில் வரலாம், கிரகத்தில் மைனஸாக இருக்கலாம், பிறந்த நேரம் ஓரையில் பிறந்திருந்தால் கூட வரலாம். அதாவது சில ஆடி மாதம் எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு ஆடி மாதம் எதுவுமே பண்ண வேண்டாம், அது தெய்வத்துடைய மாதம், அதனால தான் அது தெய்வத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய பணிவிடை மாதம். அது நம்ம இந்த பூலோகத்தில் நிர்ணயிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம அந்த மாதத்தை நம்ம எதுவும் நல்ல காரியங்கள் பண்ண வேண்டாம்னு சொன்னதான், மாதம் கெட்ட மாதம் அல்ல, அது தெய்வத்துக்கு நம்ம தெய்வத்தை நம்ம வணங்குறதும் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும் கூழ் ஊற்றுறதும் இந்த மாதிரி பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா பெண்களும் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடத்துவாங்க. மாரியம்மன் சம்மந்தப்பட்ட விழாக்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதிர்ஷ்டம், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிலை. அப்போது நம்மளுடைய நம்ம எங்கே பயணம் செய்கிறோம், எப்படி பயணம் செய்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிவகுத்து இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் பதப்படுத்திக்கிறதும் பலப்படுத்திக்கிறதும் நான் வழிவகுத்து கொடுக்கறது பிரார்த்தனைகள். பிரார்த்தனை வைங்க, எல்லாத்துக்கும் தீர்வு பிரார்த்தனைங்க, அந்த பிரார்த்தனையை சரிவர செய்யுங்க, சரியாக நடக்கும். நம்பினோர் கைவிடப்படார், இறைவனை நம்பினோர் என்றும் கைவிடப்படார் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி. சாமிஜி, இறைவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இறைவன் யாருன்னு நமக்கு காண்பித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் தானே, தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் தானே சாமிஜி. ஆனால் இவங்கெல்லாம் அந்த இறைவன் அடியை சேர்ந்த பிறகு, இறந்த பிறகு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திதி அப்படிங்கிறது பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணணும்னு தெரியலைங்க, அதனால நாங்கள் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் வாழ்க்கையில் இதனாலேயே எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது, சாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஜோதிடர் சொல்றாங்கன்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா சாமிஜி? பித்ருதோஷங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க. பித்ருதோஷங்கிறது எல்லாருமே திதி கொடுக்கறது பித்ருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ரொம்ப தப்பான வார்த்தைகள், தப்பான கருத்துக்கள். பித்ருதோஷங்கிறது என்ன அப்படின்னா, இறந்து போனவங்க செய்த பாவத்தை நான் மன்னிச்சுட்டு இருக்க, பித்ருன்னு இறந்துட்டாங்க அவங்க செய்த பாவத்தை நான் மன்னிச்சுட்டு இருக்க. திதிங்கிறது வந்து நம்ம இறந்து போனவங்களுக்கு குளிர்படுத்துறோம், சந்தோஷப்படுத்துறோம்.
இப்போ தாத்தா பாட்டி இறந்துருக்கலாம், அப்பா அம்மா இறந்துருக்கலாம், அவங்களுக்கு நம்ம திதி கொடுக்குறங்கிறது, திதி எப்படி கொடுக்குறனால யாருமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அன்னம் பின்னம் படாமல் சாதத்தை வைங்க, கொஞ்சம் சாதத்தை எடுத்து வச்சு ஒரு படப்பு போட்டு ஒரு ஒரு தீவாரத்தின காமிங்க. எல்லாமே மனம் சார்ந்த விஷயந்தாங்க. ஒரு தீவாரத்தின காமிங்க, அதை அப்படியே கொண்டு போய் காகத்துக்கு வச்சுருங்க, அவ்வளோதான். இது வந்து செய்ய முடியாத ஒரு விஷயமே இல்லை. பிதறுகள் அப்படிங்கிறது தாத்தா வம்சத்தில் செய்த பாவத்தை நான் அனுபவிச்சுட்ருக்கான்னு சொல்லுவாங்க. அவன் தாத்தா செஞ்ச பாவனை அவன் பேரனை சும்மா விடாதன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் சொல்கிற வார்த்தைகள், காசு பணம் சம்பாரித்து வைக்கலினாலும் பரவாயில்ல, பாவத்தை சம்பாரித்து வைக்காதேன்னு சொல்லுவாங்க. பித்ரு தோஷங்கிறது இருக்கலையே ரொம்ப டேஞ்சர் தான். பிதுர் கர்ம வினை, செய்த பாவத்தை பிதர்கள் இறந்தவங்க செய்த பாவத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்குங்கிறதான். அவன் தாத்தா செஞ்ச பாவம், அவன் வம்சம் செஞ்ச பாவம் நான் சும்மா விடுமான்னு சொல்லுவாங்க. அதனால் பித்ரு தோஷங்கிறது, அந்த பித்ரு தோஷத்துக்கு ஒவ்வொரு ஜாதகனுடைய அமைப்படி விதிப்படி என்ன மைனஸ்னு அனலைஸ் பண்ணி அதை தீர்வெடுத்தோம்னா கண்டிப்பாக தீர்வெடுக்கும். சமஜி, பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க, மகிழ்வித்து மகிழ் அப்படிம்பாங்க. அதாவது அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்தாலே போதும்ப்பா, உன்னை இறைவன் தானாக காப்பாற்றுவார், உங்ககிட்ட தேடி ஓடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. அப்படிப்பட்ட உன்னதமான பணி தான் நீங்கள் செய்யக்கூடிய பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், அதனை குறித்து சொல்லுங்கள். பைரவ ஃபவுண்டேஷனுங்கிறது சர்வீஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். பைரவ ஃபவுண்டேஷனுங்கிறது பைரவருக்கு ஒரு கோவில் கட்டிகிட்ருக்கேன், அதுவும் பைரவ பீடத்தில் வருது. பைரவ ஃபவுண்டேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பைரவ ஹெல்த் கேர்னு எடுத்துக்கிட்டோம்னா, கேன்சர் கிட்னி, கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னிக்கு கடந்த 18 வருடங்களாகவே வைத்தியம் டாக்டர்ஸ் எங்கிட்ட ஒரு 4-5 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க, மருந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவங்க வந்து என்னை சந்திக்கிற போது ஹீல் பண்ணி, ப்ளஸ் பண்ணி, பூஸ்ட் பண்ணி, பூஸ்ட்னால் மன ஆறுதலும் மனதிடம். அதாவது கேன்சருங்கிற ஒரு வியாதி எப்படின்னா, நம்ம செத்துருவோம் செத்துருவோம் செத்துருவோன்னு இவங்களை அறியாமலே உள்ள ஒரு உணர்வு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் கேன்சர். கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மீண்டு வர முடியும், எல்லாத்தையும் மீண்டு வர முடியும். கடவுளுங்கிற ஒரு சக்தி நினச்சால், காப்பாற்றக்கூடிய சக்தி பைரவர், அந்த பைரவர் நினச்சிட்டேன்னா உங்களை உயிர் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். எத்தனையோ பேர், 1000 பேரும் வந்து இன்றைக்கி மனதிடத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்காங்க. அந்த பைரவர் ஹெல்த் கேரில் இது நடந்துகிட்ருக்கு, நடத்திட்டுருக்கேன். அது பைரவருடைய அருளால். அற்புதம் சமஜி. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்ததாக நாம பேச வேண்டியது 33 அடி உயர ஏசியாஸ் பிகஸ்ட் பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோயில், சொல்லுங்க சமஜி. பைரவ கோவில் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்ச, அது சின்ன கோயில் ஆரம்பிச்சு, எப்படி ஒரு குளத்துக்கு தாமரை மொட்டு வந்து தாமரை கிடக்கும், அது பூ பூக்கிற வரைக்கும் அந்த குளத்துல தாமரை இருக்காதுன்னே தெரியாது. அந்த மொட்டு விரிஞ்சு அப்படியே பூ பூத்த போது ஒரு 2 நாள்ல பார்த்தோம்னா அந்த அழகு அப்படியே ஜொலிக்கும். எப்பவுமே அதான் சொல்லுவாங்க, அந்த குளத்துக்கு அழகே தாமரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன விஷயமா ஆரம்பித்த தாமரை மொட்டு மேல விரிஞ்சது அப்படியே இன்றைக்கி பூ பூக்கிற அளவுக்கு கோவில் மிக பிரம்மாண்டமாக, 125 அடி நீள மண்டபம், ஏசிய பிக்கஸ்ட் பைரவ டெம்பிள். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லா பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள். நுழைவாயில் எல்லா கோவிலையும் ராஜகோபுரம் இருக்கும், கோவில் இருக்கும், ராஜகோபுரம் இருக்கும். அந்த ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 ஃபீட்டில் பிறந்த மேலில் பைரவ ஸ்டாச்சுவே வச்சுருக்கேன். அந்த ஸ்டாச்சு அதனால தான் ஏசிய பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள் தான். கிட்டத்தட்ட ஒரு 60-70% வேலை முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோவிலையே பஞ்சலோகத்தில் 650 கிலோவில் அஷ்டமி பூஜை நடந்துட்டுருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக அஷ்டமி பூஜை நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு அஷ்டமிக்கும் பைரவ கோவிலில் வந்து கலந்துக்குங்க, உங்களுக்கு முழு ஆசீர்வாதம். அஷ்டமிங்கிறது எவ்வளோ பெரிய கெட்ட விஷயங்களை தான் விட்டு வந்து விலக்கி கொடுப்பான். ஈக்குவல் டு ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பார்க்குறதும் 9 அஷ்டமி பார்க்குறதுக்கும் சமம். 9 அஷ்டமி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு சமம். ஏன்னா அஷ்டமி வந்து நேரடியே சக்தி கொடுக்கக்கூடியதாக அஷ்டமி. அஷ்டமி ரொம்ப பவர்ஃபுல்ங்க. இன்றைக்கி பைரவர் விஷயம் தெரிஞ்சவங்க, அந்த பைரவர் பற்றி தாற்பரியம் தெரிஞ்சவங்க இன்றைக்கி ரொம்ப வழிபாட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு அஷ்டமியும் நம்ம பைரவ பீடத்தில் வந்து கலந்துக்குங்க, உங்களுக்கு அருள் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அற்புதம் சாமிஜி. அஷ்டமியே வந்து ரொம்ப சிறப்பு, அதிலும் தேய்பிரை அஷ்டமி இன்னும் கூடுதல் சிறப்பு இல்லைங்களா சாமிஜி? இந்த சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அழகான விஷயம் தான் மண்விளக்கு பூஜை, அதனை குறித்து சொல்லுங்க. ஒன்றுமே இல்லைங்க, எல்லா வீட்லேயும் ஃபஸ்ட்டு ஏற்றுறது என்ன, சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னு விளக்கத்துணும் ஏன் பெரியவங்க சொன்னாங்க. ஒரு ஒளி, ஒரு சக்தி கிடைக்கணும், ஒரு வெளிச்சம் கிடைக்கணும்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். உங்களுக்காக நீங்கள் ஒரு வாரத்தில் 1 நாள் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு மண்வழக்கு பொருத்திடுங்க. பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை ஜபத்தை 1008 முறை ஜபம் பண்ணுங்கள். அதுக்காக மித்த டைம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நான் எல்லாத்துக்கும் பெண்கள், நீங்கள் சமையல் கட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கூட ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக சொல்லி பாருங்கள், சொல்லிகிட்டே இருங்க. இந்த மண்விளக்கு பூஜைங்கிறத ஆரம்பித்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மாற்றம் உணர்வீங்க. நான் சொல்லவே இல்லை, இன்றைக்கி லட்சக்கணக்கில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம பைரவ பீடத்தில் யூடியூப்பில் லைவ் போய்கிட்டு இருக்கோம், நீங்களை பார்த்து அதை ஆரம்பித்து பண்ணுங்கள்.
பிரம்மாண்டமான பைரவ சிலை முன்னாடி நான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ஆரம்பித்து பண்ணி பாருங்கள், மாற்றத்தை உணர்வீங்க. நீங்கள் சொல்லும்போதே இந்த பிரம்மாண்டமான பூஜை வந்து எங்கள் வாழ்க்கையை பிரம்மாண்டமாக மாற்றி அமைக்கும்னு ஒரு நம்பிக்கை வருது சுவாமிஜி. டிப் ஃபார் த டேயாக எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்க. எப்பவுமே எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது நம்பிக்கை தாங்க, அடித்தளமே நம்பிக்கை தாங்க. ஒரு 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 பில்டிங்க்கு எப்படி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு மரத்துக்கு எப்படி வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆணி வேர்னு சொல்கிறோம், வேருங்கிறத விட ஆணி வேர்னு சொல்கிறோம். எல்லா வேர்கள் ஓடிட்டுருக்கும், ஆணி வேர் தான் ஸ்ட்ராங்காக கீழே மட்டும் போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி மனம் எப்பவுமே திடமாக வைங்க, ஆரோக்கியம் எப்பவுமே பலப்படுத்திக்கிங்க, உணர்வுகள் எப்பவுமே சரியாக வச்சுருங்க. இந்த மூணு விஷயத்தையும் சரியாக வைங்க, உங்களை அசைக்க முடியாத சக்தியும் எல்லாமே உருவாகும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 நிமிஷம் கையெடுத்து கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு பண்ணுங்கள். நான் சொல்கிறது நான் கும்புறது பைரவர், நான் பைரவான்னு சொல்கிறேன், நீங்கள் முருகான்னு சொல்லுங்கள், கணபதியன்னு சொல்லுங்கள், எதை வேணும்னு சொல்லுங்கள், ஆனால் 5 நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள், மாற்றத்தை உணர்வீங்க. அற்புதம் சமஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. பைரவா வாழ்க்கை பசுமையாகிட்டு வாழ்வி மகிழ்ச்சி பங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம் பைரவா. அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.